அனைவருக்கும் வணக்கம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் அற்புதமான கவியாற்றலில் மனதை பறிகொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன். அதுபோலவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் கண்ணதாசனிடம் மிகுந்த அன்பு கொண்டவர். புகழின் உச்சியில் இருந்து ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் படங்களுக்கு பாடல் எழுதி வந்த பட்டுக்கோட்டையாரை கண்ணதாசன் நேரில் சந்தித்து ஒரு பாடல் எழுதி தருமாறு கேட்டதற்கு அவர் மிகுந்த பற்றுதலோடு பாடல் எழுதித்தர இசைந்ததை கண்ணதாசன் ஒரு சமயம் நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டுள்ளார். மனிதநேயமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உள்ள மா மனிதர் பட்டுக்கோட்டையார். அந்த காலத்தில் சினிமா பத்திரிகை ஆசிரியர் ஒருவர் திரைப்பட கவிஞர்களை ஏளனமாகவும் கேலியாகவும் விமர்சித்தார். கவிஞர் கண்ணதாசனும் அதற்கு பலியானார். ஒரு விழாவில் அந்த பத்திரிகை ஆசிரியரை பட்டுக்கோட்டையார் சந்தித்த போது கண்ணதாசனை குறிப்பிட்டு, என்னடா கவிஞர்கள் என்றால் உனக்கு ஏளனமா? கருவாட்டு வியாபாரம் செய்கிற உனக்கு கவிதையை பற்றி என்னடா தெரியும் என்று கேட்டு உதைக்க போய்விட்டாராம். அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டையாரிடம், உங்க வாழ்க்கை வரலாற்றை பத்திரிகையில் எழுதணும் என்று ஒரு நிருபர் கேட்டாராம். பட்டுக்கோட்டையார் அந்த நிருபரை ராயப்பேட்டையில் இருந்த தம் வீட்டில் இருந்து அழைத்து கொண்டு தெருவில் சிறிது தூரம் நடந்திருக்கிறார். பிறகு இருவரும் ரிக்ஷாவில் ஏறி மவுண்ட் ரோட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அதன்பின் பஸ்ஸை பிடித்து கோடம்பக்கம் ரயில்வே கேட்டில் இறங்கி இருக்கின்றனர். கடைசியாக கேட்டை கடந்து ஒரு டாக்ஸி பிடித்து வடபழனியில் தம் பாடல் பதிவான ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போய் இறங்கி இருக்கிறார்கள். கூடவே வந்த நிருபர், கவிஞரே வாழ்க்கை வரலாறு என்று நினைவூட்டி இருக்கிறார். உடனே அதற்கு பட்டுக்கோட்டையார், முதலில் நடையாய் நடந்தேன், ரிக்ஷாவில் போனேன், பிறகு பஸ்ஸில் போக நேர்ந்தது, இப்போது டாக்ஸியில் போகிறேன், இதுதான் என் வாழ்க்கை, இதுல எங்கு இருக்கு வரலாறு என்று சிரித்து கொண்டே சொன்னாராம். நன்றி.